வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன் அக்காவுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கைக்கு இவன் தான் வாழ்க்கையே விலையாக கொடுத்துருக்கான். அவங்க மேலே வச்சிருந்த காதலை விலையாக கொடுத்துருக்கான். முடிஞ்சா நான் சொல்றத புரிஞ்சுக்க பாரு, இல்லைனா சைலண்டா போயிட்டே இரு. வாசு, ஒரு நிமிஷம் வாசு, வாசு வாசு வாசு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்ற கேளு வாசு, ப்ளீஸ் வாசு. இந்த விஷயம் வெளியே யாரும் தெரியல வாசு. தயவு செய்து உங்க கிட்ட சொல்லிடாத, பித்தக்கு தெரியல வாசு. இல்ல, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா இருக்கணும். உன்னை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் வித்யா. அழகடி, என்னமா இப்படி ஆச்சு? அசோக் என்னமா தப்பு பண்ணாரு? எதுக்காக ஆண்டவ இப்படி எங்களை சோதிக்கணும்? இங்க பாரு வித்யா, அழாத. அசோக் எந்த தப்பு செய்யலன்னு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை கோர்ட்டுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ஒண்ணு இப்ப நமக்கு சேர்ந்திருக்கு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம ஒழுங்கா செய்ய பார்க்கணும். நம்ம அப்பா நினைச்சாருன்னா அடுத்த நிமிஷம் அசோக் வெளியே வந்துருவாரு. எடுத்துட்டு வந்துருவீங்க. இன்ஸ்பெக்டர் தானே? வில்லன் இல்லையே. ஏ சார், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா இப்படியா மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க? கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணா? ஹலோ, நீ யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் வரல. நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? இன்னும் கோர்ட்டுக்கே போகாத ஒரு கேஸ்ல அநியாயமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படியா சார் போட்டு அடிப்பீங்க? நான் இத சும்மா விட போறதில்ல. அதே கோர்ட்ல உங்களை இழுத்து நிக்க வச்சு நாக்க புடுங்கிற மாதிரி கேக்கலனா? என் பேரு ஸ்வேதா இல்ல. நீயே ஒரு கிரிமினல். நீ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தேனா? அவ எப்பேற்பட்ட கேடியா இருப்பான். மேடம், ஏ அடங்கிடி. மினிஸ்டரோட தம்பி பொண்ண கடத்தினவன அவன அடைச்சு வச்சு விசாரிக்காம தடவி கொடுத்து கொஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? தொள்ளச்சடி ராஸ்கல், வெளியே போடி. ஏ என்னடி முறைக்கிற? மரியாதையா போறியா இல்ல உன்னை தூக்கி லாக்அப்ல வைக்கவா? போடி. கல்யாண கலாட்டாவே இன்னும் ஓஞ்ச பாடு இல்ல. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கன்னா நீ இதுல இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இனிமே அசோக் என்ன ஆனா உனக்கு என்ன? அப்படி நினைச்சிருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் ஏன் அங்க இருக்கேன்? அதான் வேணாங்கிறோம். எதுக்கு வீண் வம்பு? பேசாம கண்டுக்காம விட்டு அதான் உனக்கு நல்லது. முடியாது மாமி. இந்த நிமிஷம் வரைக்கும் அசோக் தான் என் மனசுல இருக்காரு. சாமி அங்கிள் எங்க? இதோ பார்வாசிகி, இவ ஒண்ணு பழி வாங்கறதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல. உங்க அக்கா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணுன்றதுக்காக தான் அப்படி செஞ்சா. தெரியல வாசு, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும் வாசு. மாப்பிள்ள அரெஸ்ட் ஆனதுல இருந்து அவ முகம் ஒரு மாதிரி மாறி இருக்கிறத கவனிச்சேன். முக்கியமா வெற்றி அங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இவ யாருக்கிட்டயுமே பேசுறத நிறுத்திட்டா. இத நீ கவனிச்சியா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் கவனிச்சேன். எங்க போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம எங்கேயோ போயிட்டு வரா. சரி, அவளா வந்து சொல்வான்னு பார்த்தா அதுவும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். அப்படி வாழ்ற வரைக்கும் என் வயித்துல நெருப்புதான். ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ வெற்றி வீட்டுக்கு போயிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. எதுக்கு போன, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வெற்றி வீட்டுக்கா? இல்லன்னு போய் சொல்லாத வாசுகி. நீ அங்க போனத என் ஃப்ரெண்டு கலா பாத்திருக்கான். உன் தங்கச்சி இங்க எதுக்கு வந்தானா? அவ என்ன போன் பண்ணி கேக்குறான்?
மோட்டார் இல்ல ஸ்கூட்டர் வண்டி இன்ஜின் இல்ல ரயில் வண்டி டிக்கெட்டும் இல்ல செக்கிங்கும் இல்லை.